ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து தொடர் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்கிறது பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு கதை சொல்லி இந்த விஷயத்தை புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கும் பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாள் வந்து சங்கு ஊதுனாதான் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு ஊருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊருக்கு துர்வாச முனிவர் வராரு அவர் சரியாக மரியாதை செலுத்தலை அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்துடும் அவருக்கு முன்னுக்குன்னா கோவம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் அவரை சரியாக மதிக்கலைன்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்துட்டு நம்ம ஊருக்கு மழையே பெய்யக்கூடாது அப்படின்னு சபிச்சிடுறாரு சபிச்சுட்டு அந்த கோ ஊருனுடைய பெருமாள் கோயிலில் போய்ட்டு பெருமாள்கிட்ட கிட்ட சொல்லிடுறாரு நான் இது மாதிரி சபிச்சிருக்கேன் அதனால் நீ சங்கு ஊதியிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு வேறு உத்தரவு போட்டுட்டு அவர் போயிடுறார் ஸோ துருவாசர் கோபத்துக்கு ஆளாக விரும்பாத பெருமாளும் சங்கு ஊதலை மழை பெய்யலை அதனால் வறட்சி வந்துடுது வறட்சி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இப்படி நாள் உருண்டோடிகிட்டு இருக்குது வருடம் ஓடுது அப்போ எல்லாமே வறட்சியில் இருக்கும்போது ஒரு ஒருத்தராக ஊற காலி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு விவசாயி மட்டும் தினமும் கலப்பை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய நிலத்தில் உழுதுகிட்டே இருக்கார் எல்லோரும் சொல்கிறாங்க எப்படியும் மழை பெய்யலை எதுக்கு நீ தேவையில்லாமல் உழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அது இருக்கட்டும்ப்பா நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிகிட்டே இருக்கார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இவர் பைத்தியம் மனநலம் சரியில்லை அதனால் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விட்டுறாங்க ஆனால் பெருமாள் மட்டும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு இவர் என்ன மழை பெய்யலை ஏன் உழுதுகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் தன் வேஷத்தை மாற்றிக்கிட்டு அந்த பெருமாளே நேரடியாக வந்து அவர்கிட்ட கேட்குறாரு ஏன்பா அதுதான் மழை பெய்யலையே நீ தொடர்ந்து ஏன் உழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மழை பெஞ்சிடுச்சின்னா ஆனால் எனக்கு உழறதுக்கு மறந்து போயிருந்தா என்னால் மழை பெய்ந்ததை கூட பயன்படுத்த முடியாமல் போயிடும் அதனால் நான் உழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு உழுகிற பழக்கம் எனக்கு விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இந்த நல்ல பழக்கத்தை நான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மழை பெய்யுது பெய்யலை நான் உழறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு இது சொன்னதோடு நிறுத்தாமல் நீ வந்தது பெருமாள் தான் எனக்கு தெரியும் நீயும் சங்க ரொம்ப நாளாக ஊதாமல் இருக்க உனக்கு மறந்துற போது பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு பெருமாளுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு ஆமாம் ஆமாம் நம்ம கூட ரொம்ப நாள் ஊதாமல் இருக்கும் எதுக்கும் ஊதி பார்த்துருவோம்னு சொல்லி பெருமாள் சங்கம் எடுத்து ஊதுனதாகவும் உடனே மழை பெஞ்சு அதனால் அன்றைக்கி அந்த ஊருக்கு வந்து திரும்ப விவசாயம் திரும்ப ஆரம்பிச்சிது அப்படின்னு ஒரு கதை இந்த கதையில் இருக்கிற விஷயம் என்னென்னா தெய்வத்தால் ஆகாதனும் தன் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது கடவுளே முடியாதுன்னு சொல்கிற விஷயமா இருந்தாலும் நான் செய்வதை என்னுடைய பிரதிபலன் எதிர்பாராமல் நான் செய்வதை தொடர்ந்து செய்வதால் எனக்கான விளைவுகளை கடவுளால் தடுக்க முடியாது அப்படிங்கிறது இது அர்த்தம் இதை வேற ஒரு விஷயத்தையோடும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன் விதைக்கிறத த லா ஆஃப் சோயிங் ரீப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு லா சொல்லி பேசுவாங்க இதையும் இங்கே பா இந்த கதையோடு இணைத்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் ஒரு விவசாயி விதைக்கும்போது அது அழிஞ்சு போகலாம் காஞ்சு போகலாம் மழை பெய்யாமல் வறட்சி ஆகிடலாம் இல்லைன்னா பயிரை மற்றவங்க மேஞ்சிடலாம் மிருகங்கள் மேஞ்சிடலாம் வேறு யாராவது வந்து அழிச்சிடலாம் இல்லை பூச்சி அடிச்சிடலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் அதை தாண்டி தனக்கான விளைவுகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விதையை விதைக்கிறான் விவசாயி விதைக்கிறது விதையே இல்லை நம்பிக்கையை அப்போது நம்ம விதைக்கிறது முதல் விதை நம்பிக்கையாக இருக்கணும் கரெக்டா சரி விதைக்கிறோம் விதையை எப்படி தூவுறோம்னா எனக்கு பத்து மூட்டை நெல் ஒணும்னா பத்து மூட்டை விதைக்கிறது இல்லை ஒரு மூட்டை நெல்லை தான் நான் விதைப்பேன் கரெக்டா அந்த ஒரு மூட்டையை கூட நான் விதையை தூவணுமே தவிர ஒவ்வொரு நெல்லாக பார்த்து நல்ல விதையா கட்ட விதையா நல்ல விதையா கட்ட விதையான்னு பார்த்து பார்த்து விதைக்கலை நான் விதைக்கிறேன் விதைச்சது எல்லாமே முளைக்கிறது இல்லை அப்போது வெ முளைக்காத விதைகள் என்ன ஆகும் வீணு அப்படின்னு நினைப்போம் விளைக்காத விளையாத எல்லாம் உரமாக மாறிடும் விதைச்ச நெல்லுக்கு முளைச்ச நெல்லுக்கு முளைக்காத விதைகள் உரமாக மாறிடும் கரெக்டா சரி ஒரு நெல் முளைச்சி அது வளர்ந்து வந்து அது பயிராகி திரும்ப அறுவடைக்கு வரும்போது ஒரு மூட்டை நெல் விதைச்சா நாற்பது மூட்டையாக தான் வரும் அப்போ பன்மடங்காக தான் விளைவுகள் வரும் அப்போது அந்த பன்மடங்கு நான் உழைப்பு எப்போவுமே பன்மடங்காக தான் திருப்பி எனக்கு கிடைக்கும் அப்போ நான் என்ன விதைக்கிறேன்றது ரொம்ப முக்கியம் நான் என்ன விதைய நம்பிக்கையோடு விதைக்கிறேன்றது ரொம்ப முக்கியம் என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது தான் என் வாழ்க்கை இப்போ விதைச்சது என் கையில் இருக்குது அறுவடை என் கையில் இருக்குது எந்த விதை முளைக்கணும் எந்த விதை முளைக்கக்கூடாது அப்படிங்கிறது கடவுள் திரும்பி அனுப்பார் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது அப்போ நான் விதைக்காத வெள்ளை நெல்லை எனக்கு கடவுள் நினச்சா கூட முளைக்கி வைக்க முடியாது அப்போ நான் செய்ய வேண்டியதை நான் செய்தால் தான் கடவுள் செய்ய வேண்டியதை கடவுள் எனக்கு செய்வார் அப்படிங்கிறத புரிதலோட நம்ம வாழ்க்கையை அணுகணும் அப்படிங்கிறத தான் ஏல்பி முறையில் நம்ம கற்றுக்கிறோம் வாங்க ஏல்பி கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தலாம் நன்றி